நம் கால் அடியில் கால் கிலோமீட்டருக்கு கேரளா. பழமுரிஜான் சொல்றாரு கேரளாவை பற்றி சொல்லும்போது உலகத்தின் ஒட்டுமொத்த அழகையும் ஒன்றாக சுருக்கினால் அது கேரளா என்று சொல்றார். கடவுளின் தேசம்ங்கிறார்கள் கேரளாவை. அது காரணம் என்ன? என்னைக்காவது நீங்க செய்தி படித்திருந்தா பருவமழை கேரளாவில் போய்த்து விட்டது என்று, கேரளா கடும் வறட்சியை எதிர்கொண்டது என்று என்னைக்காவது செய்தி படித்ததுண்டா? இல்லை. சின்ன குடிசை வீடா இருந்தாலும் மா பலா வாழை தென்னை இந்த மரங்கள் இல்லாத வீடை நீங்க பார்த்ததுண்டா? காடுகளை பெற்ற குழந்தைகளை போல மரங்களை நேசிக்கிற ஒரு பூமி இருக்குன்னா கேரளா தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு மரத்தை நீங்க வெட்ட முடியாது. கேரளாவுக்குள்ள போனீங்கன்னா பூமியின் சொர்க்கமா இருக்குது. ஒரு விடுதியில தங்கியிருந்தோம் நானும் என் தம்பியும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைமறைவா போய் கேரளாவில் தங்கியிருந்தேன். யாருக்கு இந்த உளவுத்துறை கர்மாந்திரத்துக்கு பயந்துட்டான். செங்கோட்டைக்கு நான் வந்துடக்கூடாதுன்ட்டு எப்படியாவது என்னை கைதி பண்ணிருந்தோம்ட்டு ராவல் ராவா சுத்துறாங்க. நான் போய் கேரளால அணைஞ்சு போட்டு படுத்துட்டேன். அங்க ஒரு விடுதியில தண்ணியை திறந்தா நம்ம ஊர்கள் நம்ம வீடுகள்லாம் தண்ணி எப்படி திறப்போம்? திறந்தவன எப்படி விட்டோம்? கொஞ்சமா போவந்தோம் சரண அடிக்கணும். அங்க எப்படி தெரியுமில, அவனே முடிவு பண்ணிட்டான் இவ்வளவுதான் தண்ணி, இதுக்குள்ள கழுவிக்க குளிச்சுக்கிட்டான். அவன் இன்னும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கல, ஆனால் முன்னெச்சரிக்கையோடு தான். நீங்க இதுக்காக வேணாலும் என் தம்பி தங்கச்சியில் ஒரு பயணமா போய் ஒரு விடுதியில போய் சோதிச்சு பார்த்து வாங்க. அவன் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா இருக்கான் பாருங்க. ஒரு தேசத்துல சீம கருவேலைங்கிற ஒரு மரத்தை நீங்க அந்த மண்ணில் பார்க்க முடியாது. சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை வந்து ஒரு செடியை பிடுங்கி சீமக்கருவேல செடியை ஒரு கடையில் கொடுத்தா அவன் 10 ரூபா 5 ரூபா செலவு கொடுப்பாரு. அதை ஊக்கப்படுத்தி, அந்த செயலை ஊக்கப்படுத்தி. அப்படின்னா அந்த தேசத்தை, அந்த மண்ணை எவ்வளவு நேசிச்சு வச்சிருக்கான் பாருங்க.